கவர்மெண்ட்ல வேலை செஞ்சுருக்காங்க, அவங்களுக்கு போய் கொடுக்க முடியுமா? கொடுத்தா உனக்கு கொடுக்காம அவங்களுக்கு கொடுத்தா நியாயமா? இது யாரு கொடுத்துருக்கா? நம்ம முயற்சிக்கணும், அதை புரிஞ்சுன்னு கேட்கணும். நீ கேட்கறது எனக்கு கிடைக்கலங்கன்னு கேளுங்க, தப்பே கிடையாது, அது நியாயம் செய்யறோம். நீங்க எல்லாரும் கொடுக்கலன்னு வார்த்தையை நீங்க கேட்கறது என்னன்னா, அரசியல் பேசுற மாதிரி அறிவாளிங்க சொல்லி கொடுப்பாங்க, அவங்க பேசுறத நீங்க பேசாதீங்க. இதுக்குன்னு சில பேர் இருப்பானுங்க அறிவு, அவங்க மேலே பொப்பிடிச்சிட்டு வரும் உச்சாலி. எல்லாருக்கும் 5 லட்சம் போடுறேன் நானே, அந்த பேடி பையன் அவன் கொடுத்தானா? 15 லட்சம் ரூபா தரேன்னு சொன்னா, ஒரு பேடி பையன் சொன்னான், 10 வருஷம் ஆகுது இது வரைக்கும் கொடுத்தானே யாருனா கேள்வி கேட்டீங்க. 15 லட்சம் ரூபா ஒவ்வொரு வீட்டுக்கும் கொடுக்குறேன், இல்லை ஒவ்வொரு ஆளுக்கும் கொடுக்குறேன், ஒவ்வொரு ஆளுக்குன்னா ஒவ்வொரு குடும்பத்துக்குன்னு சொல்ல. அந்த பேடி பையன் சொன்னா, இது வரைக்கும் யாருனா கேள்வி கேட்டீங்களா? 15 லட்சம் ரூபா அவனுக்கு வந்துடுச்சப்பா, உங்களுக்கு வந்துருக்குது, நைசா நகை வாங்கி வீட்டுக்காருக்கு மறைச்சு வச்சுக்கிறீங்க, அப்படிதானா? நான் கேக்குறேன், அப்ப வீட்டுக்காரு தெரியாமே நைசா பதுக்கி வச்சிருக்கீங்களா? 15 லட்சம் ரூபா வந்ததா? அப்ப வரல இல்ல, அந்த பேமானி பசங்களே, அந்த பேடி பசங்களை கேட்கணுமா வேணாவா? ஏண்டா பொறுக்கி பசங்களா 15 லட்சம் ரூபா கொடுக்குறேன்னு 10 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னீங்களே, இது வரைக்கும் குடுக்கலன்னு யாருன்னா கேட்டீங்களா? யாருக்கு என்ன கேட்கணும்னா, 1,06,00,000 பேர் கொடுத்துருக்கு, மதுக்கடையை மூடுறத பத்தி சொல்லுவாங்க, படிப்படியா மூடுறேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மதுக்கடையிலையும் 2 படியை எடுத்து விட்டுருவாங்க. கீழே விடுறேன் எப்படியும் தொப்புந்தான் விடப்போறான் அவனுக்கு, எதுக்கு படிங்கிறதுக்கு? 1,10,00,000 பேருக்கு கொடுத்துருக்காங்க, அப்படி தானே? உரிமை தொகைன்னு அவங்க சொல்ற உதவித்தொகையை வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதை அறிவித்த போது, 3 மாதத்துக்கு முன்னாடி அறிவித்த போது நான் சில விஷயங்களை சொன்னேன். 1, உரிமை தொகை கொடுப்பேன்னு சொன்னீங்க. உரிமைனா என்ன? நான் ஒரு பெண், எனக்கு உரிமை இருக்கு. நான் கோடீஸ்வரனாக கூட இருக்கலாம், கோடீஸ்வரியாக கூட இருக்கலாம், ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, அடிப்படையில் 8 ஜூலை 2023 தினமலரில் ஒரு தகவல் வருது, மாநில ரீதியாக குடும்ப வருமானம், இந்தந்த குடும்ப வருமானம் இருக்கக்கூடிய மக்கள் தொகை எத்தனை அப்படின்னு சொல்லி வருது. நான் உங்களுக்கு அதை வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன், அதை நீங்கள் ஃப்ளாஷ் பண்ணுங்கள். அது சொல்கிற தகவல் என்ன தெரியுமா? 1,50,000 கீழே குடும்ப வருமானம் அப்படிங்கிறது வந்து 24 லட்சம் குடும்பம் இருக்குது. 1,50,000 5 லட்சம் வரைக்கும் 1,20,00,000 குடும்பங்கள் இருக்குது. 5 லட்சம் வரைக்கும் இவங்க வச்சது என்ன? 2,50,000 உரிமை தொகைன்னு சொன்னால் யாருக்காக இருந்தாலும் அதை கொடுக்கணும், அப்படி தான் அவங்க சொல்லி ஓட்டு வாங்கினாங்க. நான் கூட ஒரு நிகழ்ச்சியில் சொன்னேன், ஒரு கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ, அவருக்கு சம்பளம் 11,500 ரூபா கம்யூனிஸ்ட் கொடுப்பாங்க, அவருக்கு அரசு கொடுக்குற சம்பளத்தை கம்யூனிஸ்ட் வந்து எடுத்துப்பாங்க, அதுதான் அவங்களுடைய அற்புதமான ஒரு சிஸ்டம். அவருடைய வருமானம் இப்போ என்ன? 11,500. இப்போ அவர் குடும்ப வருமானம் என்ன? 1,20,000 கீழே. அவங்க ஒய்ஃபு 100 நாள் திட்டத்தில் வேலை செய்கிறாங்க. அவங்க வந்து 1,000 ரூபாய்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு நியாயமாக முயற்சி எடுக்கிறாங்க. இவங்க என்ன சொல்லிட்டாங்க? எம்எல்ஏவுடைய வீட்டில் கொடுக்க முடியாது. போச்சா? தகுதி போச்சா? ஆனால் இது இருக்குது, சட்டப்படி தவறு, தகுதிப்படி இருக்குது. இதுதான் அந்த சிஸ்டம். எந்த வீட்டிலையுமே ஒரு பெண் தான் சம்பாதிக்கிற அத்தனை பணத்தையும் குடும்பத்துக்கு கொடுப்பாள். பையன் விஷயத்தில் நீங்கள் அப்படி சொல்ல முடியாது. கணவன் விஷயத்துலேயோ, பெரியவங்க விஷயத்துலேயோ, ரிட்டையர் ஆன அப்பா விஷயத்துலேயோ, பேரன் விஷயத்துலேயோ கூட நீங்கள் அப்படி சொல்ல முடியாது. அவனுக்கு பரிசு தொகை 100 ரூபா வந்ததுன்னா அவன் தான் செலவு பண்ணுறான், சம்பளம் அவங்களுக்கு வந்ததுன்னா அவன் தான் செலவு பண்ணுறான், மீதியை தான் அவன் குடும்பத்துக்கு கொடுக்குறான். ஆனால் பெண் விஷயத்தில் அப்படி கிடையாது, யாராக இருந்தாலும் வீட்டுக்கு கொடுத்துருவாங்க. அப்போ நீங்கள் உரிமை தொகைன்னு ஒன்று கொடுக்குறீங்க அப்படின்னு உடனே அந்த வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. இதுதான் குற்றச்சாட்டு, என்னோட குற்றச்சாட்டு. இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? தகுதிங்கிற அடிப்படையை கொண்டு வந்துட்டீங்க. தகுதிக்கு என்னென்னலாம் சொன்னீங்க? 10 ஏக்கர் நிலம், நஞ்சை புஞ்சை, இத்தனை வருமானம் இருந்தால் ஒத்துக்க மாட்டேன். அப்படின்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்க? 10 ஏக்கர் நிலம் இருந்தால் கூட உன்னால் அப்படிலாம் சம்பாதிச்சிட முடியாது, அது தான் சொல்ல வர்றீங்க, ரைட்? அடுத்தது என்ன சொன்னீங்க? கார் சொந்த பயணத்துக்கு இருந்ததுன்னா தப்பு இல்லை அப்படின்னு சொன்னீங்க, நியாயம். 1,00,000 ரூபாய்க்கு கார் வாங்கலாம், வாய்ப்பு இருக்குது. யாரோ ஒருத்தர் வந்து கொடுத்துருக்கலாம், நண்பர் நீ கார் வச்சுக்கோங்க, உங்கள் வீட்டுக்கு தான் தேவைப்படும், கொடுத்துருக்கலாம், கார் வச்சுக்கலாம். ஆனால் டிராக்டர் இருந்தால்
சொந்த பயணத்துக்கு சொந்த பயன்பாட்டுக்கு இருந்தால் தப்பு இல்லைன்னு கேட்குறீங்க. டிராக்டரில் என்ன சொந்த பயன்பாடு, என்ன சொந்த பயன்பாடு? அது வந்து உழவுக்கு தானே பயன்படுத்துவாங்க. அப்போ உழுவதற்கு டிராக்டர் தேவைங்கிற அளவுக்கு அவர் ஒரு உழவு செய்கிறாரு. ஆனால் அவரால் 2,50,000 மேலே சம்பாதிக்க முடியல. இதை கூட விட்டுருவேன். கனரக வாகனம் இருந்தாலே தப்பு இல்லைன்ட்டாங்க. கனரக வாகனம் ஒருத்தர் எதுக்கு வச்சுக்கிறான்? நான் உழறேங்க, நான் உழுதால் அந்த பொருள் வந்து இதுக்கு போகணும், சந்தைக்கு போகணும். ஒரு வருடத்தில் நான் 2 போகம் வைக்கிறேன்னு சொன்னால் எத்தனை முறை என்னோடது சந்தைக்கு போகும்? 2 முறை தான் போகும். 5 போகமும் நான் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க, 5 முறை தான் போகும். இதுக்கு நான் ஒரு லாரியை வாங்கி வச்சுப்பேனா, அல்லது வாடகைக்கு எடுத்துகிட்டு மேட்டரை முடிச்சுப்பேனா? கம்மியாக இருந்ததுன்னா வாடகை, அதிகமாக இருந்தால் தானே நான் வண்டியை வாங்குவேன். என்னுடைய உற்பத்தி நான் கொண்டு செல்ல வேண்டிய தூரத்திற்கு அளவு அதிகமாக இருந்தால் தானே நான் வாங்குவேன். இப்படி எல்லாம் முரண்பாட்டோடு சொல்லி ஒரு தகுதியை கொண்டு வந்தாங்களா இல்லையா? ஆனால் எங்கே தப்பு பண்ணிட்டாங்கன்னா, 1.5 லட்சத்துக்கு கீழே இருக்கிறது 25 லட்சம் குடும்பம். 1.5 லட்சத்துலேருந்து 5 லட்சம் வரைக்கும் வருமானம் இருக்கக்கூடியது 1,20,000 குடும்பம். கூட்டினா எவ்வளோ வருது? 1,44,00,000 5 லட்சம் வருமானம் உள்ளவங்களில். ஆனால் அந்த 1,44,00,000 இந்த இதுக்கு தகுதியானவங்கன்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா, ஒவ்வொரு வீட்லேயும் 3.5 பேர், 5 கோடி ஆச்சா? மொத்த தமிழரே எத்தனை? 8 கோடி. அப்போ 50% மேலே அவங்க 2.5 லட்சம் சம்பாதிக்க கூட வக்கில்லாத நிலையில் நீங்கள் 55 வருஷமாக ஆட்சி செய்து வச்சுருக்கீங்க. 6,868 நாள் கருணாநிதி ஐயாவும், கிட்டத்தட்ட 800 நாளைக்கு மேலே ஸ்டாலின் ஐயாவும் ஆட்சி செய்து கண்ட பலன் அதுதான் வரும். ஆனால் 1.5 கோடி வரைக்கும் இவங்க போகலை, 1 கோடி வரைக்கும் போனாங்க. 1 கோடினா மட்டும் குறைவா? வீட்டுக்கு 3.5 பேர்னு எடுத்துக்கிட்டால் 3.5 கோடி தமிழர்கள். 8 கோடியில் 3.5 கோடிங்கிறது 41% தமிழர்கள். வருமானம் எத்தனை? 2.5 லட்சம் வருஷத்துக்கு, மாதத்துக்கு 20,000 ரூபா. இந்த லட்சணத்தில் தான் நீங்கள் வச்சுருக்கீங்களா? உண்மை அது அல்ல. உண்மை என்னென்னா, தமிழ்நாட்டில் 2.5 லட்சத்துக்கு கம்மியாக வருமானம் வைத்திருக்கக்கூடிய குடும்பங்கள் 50 லட்சம் குடும்பங்கள் கூட தாண்டாது. 40-50 லட்சம் கூட தாண்டாது. 1.5 கீழே இருக்கிறது 25, 2.5 இருக்கிறது 25 லட்சம். மொத்தம் 50 லட்சம் குடும்பங்கள் தான் அந்த மாதிரி இருக்கும். 50 லட்சம் குடும்பங்கள்னால் தப்பு இல்லை. 1.5 கோடி தமிழர்கள், 8 கோடிக்கு 1.5 கோடிங்கிறது வந்து எல்லா நாடு முழுவதும் மாநிலத்தில் இந்த சூழ்நிலை இருக்கத்தான் செய்யுது. இந்த சூழ்நிலையில் இவங்க கொடுத்துட்டோம்ன உடனே எதிர்ப்புகள் வர ஆரம்பித்தது. நானுமே நிறைய நிகழ்ச்சி தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கேன், பிஜேபி காரியகர்த்தாக்களும் அதிமுக தொண்டர்களும் இந்த மாதிரி பணத்தை வாங்கிட்டு போகிறவங்க, தப்பாக வாங்கிட்டு போகிறவங்க இருக்காங்க இல்லையா, அவர்களை சுட்டிக்காட்டி அவர்களை தடுக்க வேண்டும். தடுத்தா அவங்க ஓட்டு போயிடும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அப்போ தான் இவங்களுக்கு கோபம் வரும். யாருக்கு? உரிமைத்தொகை கிடைக்கும்னு நினச்சி ஓட்டு போட்ட மீதி 1.5 கோடி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கோபம் வரும்னா அவங்க பெட்ரோல் பம்ப் தூக்கி போட்டுற மாட்டாங்க. ஆளுநர் மேலே தான் பெட்ரோல் பங்க்லாம் போடுவீங்க, அது பக்கத்தில் விழுந்துருச்சுன்னா விட்டுருவீங்க. என்னங்க பக்கத்தில் விழுந்தது, இதுக்கு போய் நாங்கள் பெருசாக சொல்கிறீங்க அப்படின்ட்டு விட்டுருவீங்க, அது விட்டுருங்க. ஆனால் இவங்க கோபப்பட்டால் அது வாக்குகளில் வேறு விதமாக வரும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இந்த சூழ்நிலையில் இவங்க தகுதி இழைப்பு செய்திருக்கிறதாக சொல்கிறது 2,800 2,900 பேர். எத்தனைக்கு? 1 கோடி 8,00,000 10,00,000. 2,800ங்கிறது 1 கோடிக்கு எத்தனை? எனக்கு பெரிய தொல்லை என்ன தெரியுமா, கால்குலேட்டர் இதையும் சொல்லாது. 30,000 கோடி என்றால் என்னன்னு எனக்கு கால்குலேட்டர் சொல்லாது. நானும் தட்டி தட்டி பார்க்குறேன், 30,000 கோடி எனக்கு கால்குலேட்டர் காட்டுமான்னு பார்க்குறேன், காட்ட மாட்டேங்குது. 1 கோடியை 10 லட்சத்தை டிவைடட் பை 2,800 சதவீதத்தை பார்க்க சொன்னால் அதுவும் என்னால் பார்க்க முடியும். இப்படி துர்பாகியமான ஒரு நிலையில் நீங்கள் சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டை நான் ஒத்துக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் மிகப்பெரிய தவறை திமுக செய்து கொண்டு வருகிறது. இப்படி ஒரு ஒப்புதல் வாக்குமூலத்தை திமுக கொடுக்கக்கூடாது. இதுதான் நான் முதல் நிகழ்ச்சி புதிய தலைமுறையில் பேசும்போது இந்த திட்டம் சொல்லப்பட்ட உடனே நான் அறிவித்தேன். தப்பான விஷயத்தை சொல்கிறீங்க. 1 கோடி பேர் 2.5 லட்சத்துக்கு கூட வாய்ப்பு இல்லாமல் இருக்காங்க. வருட வருமானம் குடும்பம் இன்ட்டு 3.5. அப்போ 41% தமிழர்கள் இன்னும் வருமானத்தை 2.5 லட்சம் 20,000 கூட மாதத்துக்கு சம்பாதிக்க முடியாமல் நிலையில் இருக்காங்கங்கிறத நீங்கள் சொல்கிறீங்கன்னு நம்ம எவ்வளோ சொன்னோம். ஒரு நாளைக்கு 600 ரூபாய்ங்க 3 பேர் சேர்ந்து ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களில் சம்பாதிக்க முடியாத நிலையில் வச்சுட்ருக்கீங்க. காலை உணவு போட்டால் போகாது, சத்துணவு போட்டால் போகாது, டின்னரும் சேர்த்து நீங்கள் போட வேண்டிய அவசியம் உங்களை தொடர்ந்து ஓட்டு போட்டால் தமிழ்நாட்டுக்கு வரும். இந்த முயற்சி தவறு. 50 லட்சம் பேருக்கு மேலே அதில் நீக்கப்பட வேண்டும். அதுதான் உண்மையான ஒரு பொசிஷன்.